கால் முடியும் தோடா. மன்னார்குடி அருகே ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினரை தாக்கியதில் 7 பேர் படுகாயம், அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ரெங்கநாதபுரம் கிராமத்தில் இரு பிரிவினர் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பிருந்தே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அறிவழகன், கலைச்செல்வன், விமலா, வெள்ளிநாதன், குகன், விலவபதி, அலெக்சாண்டர் ஆகியோர் தீபாவளி கொண்டாடி கொண்டிருந்த போது இவர்களது தெருவிற்கு சென்று அதே கிராமத்தைச் சேர்ந்த கதிரேசன், கருணாகரன், ராஜா, பூமிநாதன், கவியரசன், மாறன் ஆகியோர் அரிவாள் மற்றும் கத்தி கட்டைகளால் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 7 பேரும் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேல் சிகிச்சைக்காக வெள்ளிநாதன் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதுகுறித்து தலையாமங்கலம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். ஊரில் ரெங்கநாதபுரத்தில் பீஸ் டாக் நடந்துகிட்டு ஜாதி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அது போக தீபாவளி டயத்தில் அங்கே கடுதருக்கு போனவங்களை ஒரு பையனை பிடிச்சி அடித்து பிடிச்சி கத்தியால் குத்தி நாங்கள் எல்லாம் ஓடணும். அங்கேருந்து எல்லாருமே கத்தி அருவாலாம் எடுத்து வந்து அடித்து எங்களை துரத்து அனுப்பி விட்டாங்க. நாங்கள் எங்கே டக்குன்னு நூற்றி எடுக்க போன அடித்து போலீஸ் வர வச்சு நாங்கள் இங்கே ஆஸ்பத்திரிக்கு அடித்து வந்திருக்கோம். தஞ்சாவூருக்கு அனுப்பி விட்டுருக்காங்க ரெண்டு பேரும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னுமே பண்ண முடியல. ஜாதியை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. இப்போ எங்கள் உங்களுக்கு என்னடா இங்கே பல்ல பெருவெல்லாம் இங்கே வேலை அப்படின்னு ஜாதி எடுத்து ரொம்ப திட்டாங்க. நீங்கள் இருக்கிற கடைதருக்கு போயிடுறீங்க, கடைக்கு இருக்கிற வர்றீங்க, ரொம்ப ரொம்ப அநியாயமாக பேசுகிறாங்க. எல்லாம் படிச்சிருந்தோம் நாங்கள் அந்த அவங்க வந்து ஒரு சுதந்திரமாக வாழைய முடியும். எங்களால் அடிமைத்தனமாகவே வச்சுக்கிறாங்க. மெயினாக வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே ரொம்ப எங்களை அடிமைப்படுத்துகிறாங்க. வன்னியர் சமுதாயம்னா அதில் இந்த கதிரேசன், பூமிநாதன், சின்னப்பா, ராஜா இவங்கெல்லாம் ரொம்ப அடிமைத்தனம் படுத்துகிறாங்க. எங்களை ரொம்ப வாழையை ரொம்ப கீழ்த்தனமாக மட்டமாக பேசுகிறாங்க எங்களை.